புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கணவனை பிரிந்து வாழ்ந்த பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் கணவன் வீட்டு முன்பு உயிரிழந்த பெண்ணின் உடலை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் முகமது ஷேக். முகமது ஷேக், அந்த பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னுடுதி கிராமத்தைச் சேர்ந்த 27 வயது பெண்மணி புவனேஸ்வரி, இவர் தெற்கு பொன்னுடுதி கிராமத்தைச் சேர்ந்த இவரது உறவுக்கார பையனான பழனிராஜ் என்பவரை கடந்த 2021 ஆம் ஆண்டு திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் பழனிராஜ் திருமணமான ஒரு வருடத்திலேயே அதே ஊரைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோவில் வாழ்ந்து வருவதாகவும் அவருக்கு அங்கு 2 குழந்தைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புவனேஸ்வரி கடந்த 2 ஆண்டாக தன் கணவனை பிரிந்து அவரது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தான் அவரது தந்தை கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு உயிரிழந்து விட்டதாகவும், அதனால் மன உளைச்சலில் இருந்த புவனேஸ்வரி நேற்று இரவு தன் தந்தைக்கு சொந்தமான கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இதனையடுத்து ஆலங்குடி தீயணைப்புத்துறையினர் பெண்மணியின் சடலத்தை மீட்ட நிலையில் பெண்ணின் உறவினர்கள் ஆத்திரமடைந்து இரவே வந்து அவருடைய கணவர் வீட்டிற்கு பெண்ணின் சடலத்தை எடுத்துச் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்னர் மலையூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பெண்ணின் உடலை புதுக்கோட்டை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு இந்த பெண்ணின் உயிரிழப்பு குறித்து மலையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்நிலையில உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பெண்ணின் உடலை பெற்ற பெண்ணின் உறவினர்கள் நேரடியாக பெண், அதாவது அவரது கணவரின் தந்தையான சுப்பையன் என்பவரது வீட்டிற்கு, அதாவது தெற்கு பொன்னனுடைய ஒரு வீடு அமைஞ்சிருக்கு, அவரது வீட்டிற்கே எடுத்து சென்று அவரது வீட்டை உடைத்து ஆளில்லாத போது உடைத்து அவரது வீட்டுக்குள் கொண்டு வந்து சடலத்தை எரிக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணின் சடலத்தை கணவனின் தந்தை வீடான அவரது வீட்டின் முன்பே வந்து பெண்ணின் சடலத்தை விறகு உள்ளிட்டவர்களை கொண்டு பெட்ரோல் ஊர்த்தி சடலத்தை தகனம் செய்து வருவதால் அந்த பகுதியிலே பெரும் பதபத்தமான சூழல் நிலவி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் பெண்ணின் உறவினர்கள் மட்டுமல்லாமல் 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. முகமது ஷேக், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.